காதல் கண்டிஷன் அப்ளை திரைப்பட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் ராதா ரவி ஒரு நிகழ்வை மேற்கோள் காட்டி அதற்குள் தான் இறந்துவிட வேண்டும் என்றும் இனிமேலாவது தயவு செய்து தமிழ் ஆளுங்களை படத்தில் நடிக்க வைங்க என மனம் தளர்ந்து பேசினார். அப்படி எதற்காக பேசினார் நீங்களே பாருங்க. தயாரிப்பாளர் ஆகட்டும் இல்லை இயக்குநர்கள் ஆகட்டும் எல்லாருக்குமே சொல்கிறேன், தயவுசெய்து தமிழ் நடிகர் தமிழ் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணால் நல்லது. ஏன்னா நம்ம சினிமாவில் மட்டும்தான் இல்லை இல்லை, வடநாட்டவர்கள் முதலேருந்தே நடிப்பாங்க, வடநாட்டவர்கள் இயக்குவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் அவங்கள நான் அப்படி பிரித்து பேசலை. என்னென்னா இப்போ நிறைய வடநாட்டவர்களுடைய என்ட்ரி அதிகமாக இருக்குதுன்னு பல பேர் இப்போ வேதனையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து சினிமா மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம லைனே வேறு நினைக்காதீங்க, நாளைக்கு அவங்களே எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. லைட் பாய் ஒரு 24 கிராஃப்ட்டுக்கும் அவங்க வந்துடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 கிராஃப்ட்டுக்கும் அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு பொது மொழியாக ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கணும். இப்போ ஒழிக்க சொல்லலாம், பட் அப்போ கற்றுக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போவே உஷாராகி எந்தெந்த வேலையில் சேர்க்கணுமோ, ஏன்னா என் வீட்டில் பார்த்திங்கன்னா குர்கா வந்து நேபாளிலேருந்து வந்திருக்கான், பேச்சுவாக்கில் சொன்ன உன்னோட டிரைவர் வேணுண்டான், அண்ணா நம்ம பையன் இருக்கான், நான் அந்த பையன் டிரைவராக போட்டுக்கணும், எப்படி இருக்குது பாருங்கள் ஒற்றுமை. நமக்குள்ளே அந்த ஒற்றுமை வேண்டும். நம்ம தமிழ் 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 இனம் அதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்போம், பட் உண்மையிலேயே தமிழை வாழ வைக்க வேண்டுமென்றால் இந்த மாதிரி தமிழ் படங்களில் தயவுசெய்து தமிழ் நடிகர்களா தமிழ் ஆர்டிஸ்ட் எல்லாரும், ஏன்னா இப்போ நிறைய லேடி ஆர்டிஸ்ட் கூட நிறைய தமிழ்நாட்டில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அதனால் அவங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ கூட ஏதோ ஒரு டிரைவரோ ஏதோ ஒரு டிரைவர் ஒரு படம் ராஜேஷ் அந்த பொண்ணு நடிக்குது, அது தமிழ் பொண்ணு தானே அது, அது மாதிரி தமிழ் பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க நடிக்கிறதுக்கும். நான் அதனால் இப்போ நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, யாராவது வடநாட்டை சேர்ந்தவர்களாக இல்லை வேறு மொழி சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நான் தெலுங்குக்காரன், மை மதர் டங் இஸ் தெலுங்கு, அதை நான் இல்லைன்னு இல்லைன்னு சொல்கிறதே இல்லை, எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது. ஆனால் நான் பிறந்தது தமிழ்நாடு, வளர்ந்தது தமிழ்நாடு, வாழ வைத்தது தமிழ்நாடு என்ன, அதனால் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்றியோடு இருக்கணும் என்ன. சகோதரர் சீமான் எல்லா மேடையிலையும் சொல்கிறார், எங்களை ஆள விடுங்கள் நீங்கள் வாழுங்கள்னு சொல்கிறார். அது நல்ல விஷயம் தான். நம்மளை வந்தேரியும் முதல்ல சொல்லிகிட்டு இருந்தாங்க, அப்புறமா பார்த்தாங்க இது வேலைக்கு ஆகாதுறான்னு. ஏன்னா தமிழ் படத்தில் தமிழ் ஆளுங்க நடித்தா சுலபம் டைரக்டருக்கு, ஹீரோயின் ஒரு ஆள் வெளியேந்து வரலாம் அதில் தப்பு கிடையாது அப்படின்னு ஒரு ஒரு அது ஒரு தியரி இருக்குது சினிமாவில். அதனால் ஹீரோஸ் நீங்கள் டெஃபினட்டாக எல்லாருமே நம்ம தாய்மொழியை எவன் காப்பாற்றுகிறானோ அவன்தான் கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். அதற்காச்சும் இல்லைன்னா வேற எதுக்காகவும் சொல்லலை. நான் தாய்மொழியை காப்பாற்றுங்கள், நல்லா ஓடணும் இந்த படம் அப்படின்னு நான் சொல்கிறதுனால இந்த படம் ஓடிடுதுன்றதெல்லாம் கிடையாது, நல்லா இருந்தால் படம் ஓடும். இப்போ கூட நிகில் சத்யா ரொம்ப அருமையாக சொன்னான், இந்த படத்தில் வேறு ஒன்றும் கிடையாது, சந்தோஷம் சிரிப்பு ஹாப்பி சந்தோஷமாக இருக்கலாம், அதுக்கு தான் படம் கரெக்ட். ஏன்னா டிக்கெட்டு போய் பாருங்கள், டிக்கெட்டில் வந்து சென்டிமெண்ட் டேக்ஸு பேத்தாஸ் டேக்ஸ்லாம் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் தான் இருக்குது டிக்கெட்டில். அதனால் தேர் மஸ்ட் பி அன் என்டர்டெயின்மெண்ட். அதனால தான் இன்னொரு படம் கூட ஓடிச்சு, என்ன லவ் டுடே, லவ் டுடேன்னு ஒரு படம் ஓடிச்சு, நான் அந்த படம் பார்த்தேன். எனக்கு படம் புரியுதோ இல்லையோ எனக்கு ஒரு 2 மணி நேரம் பொழுது போச்சு, அற்புதமான இருந்தது படம் பார்க்கும்போது. நல்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு நல்லா செஞ்சுருந்தாங்க அந்த அந்த டைரக்டர், அவர் தான் ஹீரோ பண்ணிருக்கு. ஆக எல்லாருமே இப்போ நடிக்கணுன்ற ஆசையில் இருக்காங்க. முந்தி நடிக்கிறது என்னமோ பெரிய யானை குதிரைன்னு சொல்லி பயமுறுத்தியிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது அந்த காலத்தில் வந்து 3 பக்கம் 4 பக்கம் டைலாக் ஏக் தம்மில் பேசுவாங்க, அப்போ கஷ்டம். இப்போ எங்கே பேசுகிறீங்க? இதுக்கு போய் ஒரு பெரிய பாடம் தேவையில்லை இல்லையா?
அதனால் அது சகோதரர் மணிரத்னம் முதலே அறிமுகப்படுத்தி வச்சிட்டார். ஒரே ஒரு லைன் சொன்னால் மொத்தமாக புரிஞ்சிடும். அது ரொம்ப அற்புதமான விஷயம். அவருக்கு எதிர்காலத்தை தெரிஞ்சு தான் பண்ணார். எதிர்காலத்தில் இவன் எவனும் டைலாக் பேச போகிறதில்லை. என்ன என்ன பயமாக இருக்குன்னா, இப்போ கூட கார்கி பேசினார், வைரமுத்தன் நம்ம புள்ள பேசிச்சு, எதிர்காலத்தில் மிஷின்களை நம்பித்தான் எல்லாம் இருக்கும். எதிர்காலத்தில் இல்லை, இப்போவே மிஷினை நம்பி தான் எல்லோரும் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், காசை போட்டால் தான் வெயிட் வருது இல்லை, அந்த காலத்திலேருந்தே வருது, இப்போவும் அப்படி தான். அதனால் அவர் சொல்லும் போது சொன்னார், எதிர்காலத்தில் வசனம் எழுதுறதுக்கெலாம் ஆளுங்க தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க சினிமாவில். ஏன்னா வசனமே இல்லையே, வெறும் மூச்சு விடுறதான வசனம். அதனால் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த படம் நல்லா ஓடும்ன்றது என்ன, ரவிச்சந்திரனுடைய நல்ல மனசு, நிக்கில் சத்யாவுடைய நல்ல மனசுக்கு இந்த படம் ஓட வேண்டும், நன்றாக ஓட வேண்டும். இப்போ வந்து எப்போ வந்து வெற்றிகரமான மூணாவது நாள் போட்டானோ அப்போவே நாசமாக போச்சுன்னு அர்த்தம். நம்ம என் வயசுக்கு நான் பார்க்க 50வது நாள், 100வது நாள், 75வது நாள் அப்படி பார்த்துருக்கேன், 299வது நாள்லாம் பார்த்துருக்கேன். இப்போ இந்த 3வது நாள் பார்த்த உடனே சந்தோஷமாக இருக்கு, அப்படா 3 நாள் எடுக்காமல் ஓடிடுச்சுடா படம் ஒன்று, இப்போ அப்படி ஆயிடுச்சு. அதனால் யாரும் கவலைப்படுறதில்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நான் நடிக்கிற படத்தில் என்னை வச்சு வியாபாரமே கிடையாது அப்போருந்து இப்போ வரைக்கும். ஹீரோ ஹீரோயின் அவங்கள வச்சு தான் வியாபாரமே. அதனால் நமக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஏதோ ஒரு 6-7 படம் நடிச்சுக்கிட்டுருக்கோம். இப்போ கூட பக்கத்தில் தம்பி உட்காந்து தோனி சார் எடுக்கிறாராம ஒரு படம், அந்த டைரக்டர் உட்காந்தார், அவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஐயோ என் ஒன்றும் என் படத்தில் உன் படத்தில் என்னை போடக்கூடாது அண்ணன், இல்லை சார் கேரக்டர் இல்லை சார் அப்படின்னு சொன்னார். என்னமோ கேரக்டர் என்னன்னே தெரியல எனக்கு. ஏன்னா நான் என் வீட்டில் வந்தவரை ஒருத்தரை கேட்டேன், என்னை புக் பண்ண வந்தார், சும்மா இருக்க வேண்டிய வந்தானே நான், என்னை புக் பண்ண வந்தார் வாயான்னு வந்துடுவேன், என் கேரக்டர் என்னான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் ஹீரோயின் ஃபாதர் சார்ன்னு சொன்னார். அது கேரக்டர் இல்லைடா, அது ப்ரோட்டோகால் சொன்னேன், என் கேரக்டர் என்ன. அந்த தம்பி உன்ன கேரக்டர் வந்து, சார் இந்த கதையை கொஞ்சம் கேட்டுங்களேன் அப்படின்னு சொன்னார். கதையை சுட்டு போயிட்டார். போயிட்டு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணார், என்னென்ன கேட்டீங்க அந்த தம்பி என்ன. நான் ஒன்றுமே கேட்கலடா, என் கேரக்டர் என்னான்னு கேட்டேன். அவர் இப்படி சொன்னார்ன்னு அவனுக்கு புரியல. அவன் அங்கே போய் சொல்லியிருக்கான் ப்ரொடியூசர்கிட்ட, அவர் என்ன சார் ராதா சார் திமுறா சொல்கிறாரு, கேரக்டர்னு சொன்னால் ப்ரோட்டோகால் யாது என்ன, நாங்கள் ப்ரோட்டோகால் மாதிரி நினச்சிக்கிட்டு எடுக்கிறோம்னு சொல்கிறார் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இப்போ நம்மளை அப்படி தானே போடுறாங்க. ஆனால் ரொம்ப நாள் கழித்து பகாசுரன் ஒரு படம் வருது, அதில் வேணால் பாருங்கள். ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் நாசமாக போகிறவன் இவன் வந்துட்டான்டான்னு திட்டு வாங்குப்பார். அந்த திட்டு இந்த படத்தில் வாங்குவேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது திட்டு வாங்கினா தான் சம்பளம் ஏறும், எங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா ஏறாது. அதே வித்தியாசமான வேஷங்கள் செய்கிறோம், எல்லோரும் வந்து கூப்பிட்றாங்க, செய்கிறோம், கொள்கிறோம், ஒன்றும் அதில் ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ கூட ஷூட்டிங் ஓடுறோம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்ய முடியும். மீதி நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. முதல்லே டிஸ்கஸ் பண்ணிக்கணும், மீதி ஏதாவது செய்யணும்னா முதல்லே டிஸ்கஸ் பண்ணிக்கணும். டிஸ்கஷனுக்கு டைம் இல்லைன்னு நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு கஷ்டம் கிடையாது, நீங்கள் எல்லோரும் ஒத்துக்கணும். என்னை எதிர்த்து நான் போனதுக்கப்புறம் திட்டினா திட்டுங்க, அது தப்பில்லை. உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சியே கிடையாது படத்தில். வர வேண்டியது என்ன சொல்கிறாங்களோ செய்ய வேண்டியதும் புரியும். என்ன ஒன்று ஒன்று ஹிட் ஆகிடுச்சுன்னா மாவனை எல்லாரையும் நினைக்க கற்றுக்குங்க. இந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அந்த டைரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் நீங்கள் வணங்க கற்றுக்குங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நம்ம கிடையாது ராஜா. நீ எவனாக இருந்தாலும் சரி, பெரிய மந்திரி வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த டைரக்டர் சொல்லணும் இதில் ராதா ரவி நடிக்கணும்னு. அப்போ தான் ப்ரொடியூசர் வந்து பணம் கொடுப்பான். இந்த ரெண்டு பேரும் நமக்கு ரெண்டு கண், மற்றதெல்லாம் பொய், ஒன்றும் ஒன்று வாழ்வு கிடையாது. அதற்காக சொல்லிக்கொள்கிறேன், நீங்கள் ஜாலியாக இருக்க வேண்டியது, சந்தோஷமாக இருக்க வேண்டியது, அதெல்லாம் இருங்க. டைம் 9 மணின்னா 9 மணி ஷூட்டிங்கில் இருக்க கற்றுக்குங்க. டைம் சொன்னாங்கன்னா, ஏன்னா இப்போ நான் இப்போ ஒரு 4 நாளாக நடிச்சிட்டு இருந்தேன், 11 மணிக்கு வராங்க. எப் யாரை போய் சொல்கிறது, ஏன் 11 மணிக்கு வரீங்கன்னு யாரும் சொல்ல முடியல. அவங்களுக்கு அப்போ தான் புளிப்பு வருது, அப்போ வராங்க.
அப்படி அல்லாமல் எல்லாருமே முந்தி பழைய சினிமா வாழ்ந்துச்சு தான் அதான் காரணம். இல்லைன்னா காருக்கு இப்போ சொல்ல மாட்டார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க மனுஷனை தான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க படம் எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு, இனிமேல் மிஷின் தான் எடுக்கும்னு சொல்கிறார் அவர். அதுக்குள்ளேயும் நான்லாம் இறந்துடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பழக்கம் கிடையாது மிஷின் சொல்லி, நான் ஸ்டார்ட் கேமரான்னு சொல்லி நான் நடித்தது கிடையாது. நம்ம இதே தரத்திலே நடித்தவன்.